वीडियो पाकपोर मोटार कार संबंध कार इज ओन्ड बाय द एम्प्लॉई बट एक्सपेंसेस मेड बाय द एम्प्लॉयर इनको मुंदन वीडियो मोटार कार वैल्यूएशन पत्ती डिस्कस पन्नो मेजरा अगर एन्ना कॉम्प्लिकेशन चुना எல்லா கேसेसும் ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கனால தனியா சொல்லிருக்கேன். அதாவது இது மோட்டார் கார் பர்குசேட்னு சொல்ல முடியாது. Because employer மோட்டார் கார் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. Therefore there is no question of பர்குசேட். பட் எப்ப பர்குசேட் அரைஸ் ஆகுதுன்னா அந்த ரன்னிங் அண்ட் மெயின்டனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் மீட் பண்றார் இந்த சென்ஸ் ஆக்சுவலா மீட் பண்றார் இல்ல ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுக்கிறார் இப்போ நம்ம டாக்ஸபிள் வேல்யூ எங்க அரைஸ் ஆகுதுன்னா எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயர் தான் பிகாஸ் எம்ப்ளாயர் டஸ் நாட் ப்ரொவைட் மோட்டார் கார் அப்படின்னா என்ன அர்த்தம் எம்ப்ளாயிக்கு ஒரு ஓன் கார் யூஸ் பண்றார் பட் அந்த எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் மீட் பண்றார் தேர்ஃபோர் பர்குசேட் அரைஸ் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நாட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோட்டார் கார் டு அவாய்ட் டிஃபிகல்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இதை நான் செப்பரேட் வீடியோவை கொடுத்துருக்கேன் வழக்கமா டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா மூணாவது கேஸா கொடுத்துருப்பாங்க இதை நம்ம தனி கேஸா கொண்டு வந்துட்டோம் பிகாஸ் இந்த கார் ப்ரொவைட் பண்ணல ஒன்லி எக்ஸ்பென்சஸ் எடி என்ன சொல்லலாம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கார் எக்ஸ்பென்சஸ் இது எடி கொடுத்துக்கலாம் சோ இது அகைன் டாக்ஸபிள் வேல்யூ டிபெண்ட் அப்பான் தி யூசேஜ் ஆஃப் தி கார் சிம்பிளா அபிஷியல் பர்பஸ்னா வேல்யூ நில் ஓகே சிம்பிளா ஒன்லி ப்ரைவேட் பர்பஸ் சொன்னா actual expenses incurred by the employee and made by the employer adu bills value irukku and bill amount apdi eduthukalam that is actual expenses is to be taken as taxable value seri moonav suppose and the motor car expenses edukaga aaguduna both purpose ku use pandrar both official purpose and private purpose ku use pannumbodhu how to determine the taxable value of the question ku answer the actual expenditure aayirukku avar both purpose use panikkarar oru part vandha appo official ku use panikkarar oru part personal ku use panikkarar please mind it nama tax panna vendiyathu edhu private portion ku use pannaro adhu dhaan taxable ah eduthukku அபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்றது நம்ம எக்ஸம்ப்டட் சரி அப்ப எவ்வளவு போர்ஷன் நம்ம பிரைவேட்டுக்கு எவ்வளவு போர்ஷன் வந்து அபிஷியலுக்கு எடுத்துக்கிறது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேட்டர் அதனால டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இன்கர் ஆயிருக்கு தட் இஸ் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு எம்ப்ளாயி இன்கர் ஆயிருக்கா அதை எடுத்துக்கிட்டு அபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணதுக்காக ஒரு அமௌண்ட் லெஸ் பண்ணிடணும் மீறி வர்றது டாக்ஸபிள் வேல்யூ எடுத்துக்கணும் பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை த எம்ப்ளாயி அண்ட் மேட் பை த எம்ப்ளாயர் எடுத்துக்கிட்டு அதுல ரெண்டு பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அபிஷியல் போர்ஷன் லெஸ் பண்ணிடுறோம் எவ்வளவு அமௌண்ட் சொன்னா depend upon the size of the car 1800 per month suppose adu big size car a irunda 2400 per month idu vandu we assume that relating to official purpose enga yetrume pona video la solli irundha neenga adu paathri idu continuous ah paakkanum small size car na the car capacity not exceeding 1.6 liter cubic capacity adhe big size car nu eppo use pandrom sonna when the cubic capacity of the car exceed
1.6 லிட்டர் கெபாசிட்டி. ஓகே, திருப்பி ஒரு நான் ரிவைஸ் பண்றேன். இந்த என்ன கேஸ்ன்னு சொன்னா, எம்ப்ளாயர் கார் எதுவும் ப்ரொவைட் பண்ணல, ஆனா அப்படின்னா எம்ப்ளாயியே கார் யூஸ் பண்ணிக்கிறாரு, பட் அது ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எம்ப்ளாயர் மேக் பண்றாரு. அந்த எக்ஸ்பென்சஸ் டு த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு பர்குசைட். அது எப்படி டாக்ஸபிள் வேல்யூவா எடுத்துக்கிறதுன்னு சொன்னா, இது ஒன்லி ஃபார் அபிஷியல் பர்பஸ்னா டாக்ஸபிள் வேல்யூ நேம், ஒன்லி ஃபார் பிரைவேட் பர்பஸ் சொன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் பர் த பில், அதை அப்படியே எடுத்துக்கணும். போத் பர்பஸ் யூஸ் பண்ணும் போதுதான் நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து 1800 பெர் மந்த் இந்த கேஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் கார்க்கு லெஸ் பண்ணிக்கணும், 2400 பெர் மந்த் இந்த கேஸ் ஆஃப் பிக் சைஸ் கார் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். இன் அடிஷன், இந்த ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஒன்லி ஃபார் டீசல், அது அந்த மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் டஸ் நாட் இன்க்ளூட் டிரைவர் அல்லது சாப்லர் சேலரி. சப்போஸ் இன் அடிஷன் டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் டிரைவர் சேலரி எக்ஸ்பென்சஸ் கூட எம்ப்ளாயர் மீட் பண்ணிக்கிறாருன்னு சொன்னா, ஆஸ் யூஸ்வல் 900 பெர் மந்த் நம்ம அடிஷனா சேர்த்துக்கணும். ஓகே, அப்ப இந்த ஹெட்டிங் வந்து கிராஸ் சாலரியில ஒரு ஐட்டம் இருக்கு, பெர்குசைட்ல மானிட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி மெட் பை த எம்ப்ளாயர், அந்த ஹெட்டிங்ல கொண்டு வரலாம். இது கார் ப்ரொவைடட் இல்லை. சோ மானிட்டரி ஆப்ளிகேஷன்ஸ், இப்போ எம்ப்ளாயியோட ஸ்கூல் பீஸ் வந்து எம்ப்ளாயர் பே பண்றது, எம்ப்ளாயியோட கிளப் பில்ஸ் வந்து எம்ப்ளாயர் பே பண்றது, அதே மாதிரி தான் எம்ப்ளாயியோட கார் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் மீட் பண்ணிக்கிறார். தர்ஃபோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், இது மோட்டார் கார் ஃபெசிலிட்டியில வராது, மானிட்டரி ஆப்ளிகேஷன்ஸ்ல வரும்ன்றதான் நம்முடைய எக்ஸ்பிளனேஷன். இதுல முக்கியமான ஐட்டம் ஏன் அப்படி அழுத்தி சொல்றோம்னா, மானிட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஆர் நான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ். ஐ ரிபீட் ஒன்ஸ் அகைன், மோட்டார் கார் ஃபெசிலிட்டி அண்ட் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் specified employees, but when the motor car is not provided by the employer, that is owned by the employee himself, but running and expenses or driver expenses is met by the employer, அப்படின் வரும்போது இந்த பெர்குசைட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கிறோம்னா, மானிட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி மெட் பை த எம்ப்ளாயர், அந்த சப்டிங்ல கொண்டு வந்து இட் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். சோ க்வெஸ்சன்ல அகாடமிக்கா சொல்றேன், கார் இஸ் ஓன்ட் பை த எம்ப்ளாயின்னு கொடுத்தாவே இது எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டாக்ஸபிள். திரும்பவும் சொல்றேன், கார் இஸ் ஓன்ட் பை த எம்ப்ளாயர்னு கொடுத்திருந்தா அது ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ். இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல மோட்டார் கார் பர்குசைட்டை ரெண்டு வீடியோவா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோல மோட்டார் கார் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர், ரெண்டாவது வீடியோல மோட்டார் கார் நாட் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர் ஓன்ட் பை த எம்ப்ளாயி இம்செல்ஃப் ஒன்லி எக்ஸ்பென்சஸ் இஸ் மேட் பை த எம்ப்ளாயர், இது ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கான டிஃபரன்ஸ் ஏன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மோட்டார் கார் ஃபெசிலிட்டி டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் ரீஎம்பர்ஸ் பண்றது மானிட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் டாக்ஸபிள் போத் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ் அண்ட் நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ்.
என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த மோட்டார் கார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயிலா ரெண்டு பார்ட்டா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு டெஃபினட்டா எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து அடுத்த நிறைய வீடியோ போட போறோம். சோ எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எனி டவுட் எனி கமெண்ட் சொன்னா எஸ்சிபி ஆடிட்டர் கோச்சிங் காலேஜோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க குயரிஸ் அல்லது கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு அனுப்புங்க. தேங்க்யூ தேங்க்யூ.